ശ്രീമതേ ശ്രീ വരാഹ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ വേദാന്ത രാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ഭഗവതേ വാഗ്ഹാരായ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ഭഗവതപൂർണ മഹാദേശികായ നമഃ പ്രീതരംഗ മകളഞ്ജലി ഹേമാബ്ജ നായികാ സമേതത്രി ദേവനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീരംഗനാഥ ദിവ്യമണി പാദികാഭ്യാം നമഃ വേദാന്ത ലക്ഷ്മണ പുനേന്ദ്ര കൃപാർത്ഥവാദം തത്പാദയുഗ്മതരതീർത്ഥഭൃംഗരാജം ത്രയ്യന്ത യുഗ്മകൃത ഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗ ലക്ഷ്മണ മുനിം ശരണം പ്രപദ്യേ പെരുന്തോ പുല തിരുവേങ്കടമുടയാൻ പാരന്തൊന്ന പടമൊഴിയുള் ஓர் ஒன்றுதானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹா. சாட்சாத் திருவேங்கட முனியாருடைய அவதாரமாய் சுவாமி தேசிகன் ஓர் ஆவேச அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் அற்புதமான ஞானத்தை அளிச்சுட்டு போயிருக்கார். அதிலே நமக்கு அவர் அனுகிரகித்த விஷயத்திலே தேசிக பிரபந்தம் ரொம்ப முக்கியம். 100 கிரந்தங்கள் சுவாமி அனுகிரகம் பண்ணது. திராவிட பாஷையிலே இந்த தேசிக பிரபந்தமானது கிடைச்சது நமக்கு. அதே எத்தனையோ ரகசியங்களை சுவாமி சொல்லியிருக்கார், காவியங்களை சொல்லியிருக்கார், நாடகங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். எது தத்தகித புருஷார்த்தம் சொன்ன ஆச்சாரியனுடைய அவன் என்ன செய்ய வேண்டும், சிஷ்யவர்க்கத்தினுடைய கடமை என்ன, அஞ்சலி வைபவம் என்ன, இப்படி எத்தனையோ விஷயங்களை சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த வரிசையிலே போன உபன்யாசத்திலே நாம் அமுதரஞ்சனி என்ற கிரந்தத்தை அந்த ரகசியங்களை ஒரு கோடு போட்ட மாதிரி பார்த்தோம். சமுத்திரத்திலேருந்து ஒரு திவலை எடுத்து கரையிலே இருப்பவள் கையிலே எடுத்து உட்கொண்டா போலே ஒரு திவலை தான் இந்த ஒரு மணி நேரம் உபன்யாசம். இன்னும் மகாசமுத்திரம் அந்த 37 பாசுரங்கள்லையும் நெறிஞ்சு கடக்கு. அவகாசமின்மையினாலே முக்கிய விஷயங்களை மட்டும் ஒரு கோடு போட்டாவல் நாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த தேசியனுடைய அனுகிரகத்தாலே. இன்றைய தினம் முனிவாகன போகம் என்ற கிரந்தம், அமுதாஸ்வாதினு சுவாமி திருநாமம் விட்டிருக்கிற அந்த கிரந்தத்துக்கு தேசிகன் இதை மணிப்பிரவாளத்தில் எழுதுதா சொல்றா பெரியவா. எத்தனையோ சில ரகசியங்கள் அதன் ஒரு பாகமாக இதுவும் இருக்கு. இதையே ஒரு பிரபந்தமாக்கி அதில் சொல்லப்பட்டதான பாத்திரங்களை தொகுத்தெடுத்து அமுதாஸ்வாதினி என்று சொல்லியிருக்கா. அமிர்தமயமானது இந்த விஷயம். இதிலே சுவாமி சாதித்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா அவ்வளோ தத்வஹித புருஷார்த்தங்களும் சரணாகதியுள்ள வைபவத்தையும் பேசுகின்ற கிரந்தமாக இந்த அமுதாஸ்வாதி நமக்கு கிடைச்சிருக்கின்ற இதனம். இது முக்கியம் என்னன்னா திருமந்திரம் துவயம் தர்மஸ்லோகத்தை பற்றி மேலோட்டமாக சாதிக்கிறார். ஏன்னா புனக திருப்பியும் திருமந்திரத்திற்கு தயத்திற்கு சரமஸ்லோகத்திற்கு என்று விவரணமாக ஒரு 33 ஸ்லோகங்கள் பாசுரங்கள் கொடுத்திருக்கார். இதனுடைய விவரங்களை நாம் அப்போ செவிக்கும் போது கவனிக்கலாம். இப்போ மேலோட்டமாக ஆச்சாரியன் சாதித்ததை நாம் வந்து யதாமதி தெரிவானுடைய வியாக்கியானத்தை உட்கொண்டு தெரிவிக்க போறோம் இன்று தினம். இதிலே முக்கியமாக ஸ்ரீமத் ராமாயணத்துடைய சாரம் என்று சொல்லப்பட்டதான அந்த காக்கசரணாகதி விபீஷ சரணாகதியை பத்தி சுவாமி வந்து எடுத்திருக்க. அதுக்கு அடுத்தது வராக நயினார் அவர் பிராட்டிக்கு உபதேசித்ததான அந்த துவய மந்திரத்தின் அந்த வராக சரமஸ்லோகம் சொல்லப்பட்டதான விஷயத்தையும் அஞ்சலி பெருமையும் சொல்லியிருக்க. இவ்வளோ பெருமையும் இந்த 45 நிமிஷம் சொல்ல முடியாது. இதுக்கு 2-3 உபன்யாசம் போகும். இருந்தாலும் இன்றைய தினம் நாம் எவ்வளோ பிராப்தமாகதோ நமக்கு தேசிய அனுகிரகத்தாலே அவ்வளவு மட்டும் பார்க்க போகிறோம். இந்த முனிவாதன போகம் என்பதான கிரந்தமானது அமரநாதபிரான் அந்த கிரந்த திருப்பானாழ்வாருடைய கிரந்தத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கு. இந்த கடைசி 3 பாசுரத்தில் திருப்பான ஆழ்வாருக்கு ஒரு நமஸ்காரம் செய்யும்படியாக சுவாமி தேசிகன் இந்த விஷயங்களை இந்த பாசுரத்து 3 பாசுரத்திலே கொடுத்து அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போயிருக்கார் சுவாமி தேசிகன்.
முக்கியமானது நம்முடைய தரிசன ஸ்தாபகரான சீபாஸ்ரீகாரருடைய அவருடைய பெருமையும் ஒரு வாசனத்தாலே பேசினார். பின்னாடி அது இன்றைய தினம் வராது. இருப்பினும் இன்றைய கிரந்தத்தை நாம் சேவிக்க போறோம். ஒரு முன்னோட்டம் மட்டும் கொடுத்த கிரந்தத்தை பத்தி, இதுல காரணனும் காபலனுமாக என்னும் கமலையுடன் பிரியாத நாரன், அப்படிப்பட்ட நாரணனுக்கு நாம் அடிமை பூண்டுவோம் சொன்னான். காரணம் ஜகத் ரக்ஷகன், இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுவன் யாரு, தன்னுடைய நினைவாலை சிருஷ்டி பண்ணுவன் சாட்சாத் சிவன் நாராயணன். காரணனும் காவலனும் அப்படின்னு தேசிகன், காவலன்னா யாரு, ரட்சிப்பவன் காவலன். என் குடும்பத்தை ரட்சிப்பது யாருன்னா எங்க அப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த லோகத்தை ரட்சிப்பது யார் சுவாமினா, சாட்சாத் எம்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன், கமலையுடன் பிரியாத நாதன். தாமரை புஷ்பத்தை இருக்கக்கூடியதான பிராட்டி இருக்காளே, அவளை எதுவுமே பிரியாத நாதன். அவளுக்கு மட்டும் நாதன் இல்லை, நமக்கும் அவனே தெய்வநாயகன். தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனாய் தேவதா சாரபூமனாய் இருக்கக்கூடியவன் தான் நம் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் சாகித்தார். அவனுக்கு இந்த ஜீவாத்மா பண்ணவன் விஷயம் என்ன, அவனுக்கு அடிமை பூண்டேன். சரி, அவனுக்கு அடிமை பூண்டுட்டோம் இந்த ஜீவாத்மா. அவனுடைய முக்கியமான ரொம்ப அவன் மேலே பிரீதி உள்ள தாசபூதர்கள் இருக்காளே, சேஷபூதர்கள் இருக்காள், அவளுக்கு என்ன நாம், அவருக்கும் இந்த ஜீவன் அடிமைன்னு சொல்ல இந்த இடத்துல நாரணன் நான் அடிமேன், அடிமை பூண்டேன், நல்லடியார்கல்லால் மற்றொருவர் கல்லேன்னா, எம்பெருமானுக்கும் எம்பெருமான என்றவே மனதிலே நிறுத்தி தொழுகின்ற அவனுடைய தாசபூதர்களுக்கும் நான் அடியேன். தொண்டர் 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 தொண்டன் கடகோபன் என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அப்படிப்பட்டதான இந்த எம்பெருமானார சித்தி வையப்பட்டு கமலையுடனே இந்த லோகத்தை ரட்சிக்கும் கூடிய பெருமாளுக்கு, பெருமாளையும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கும், அந்த திவ்ய தம்பதிகளையே சரணாக பற்றி தொண்டு செய்யும் மகா பெரியவர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் ஞானிகளுக்கும், ஒரு சின்ன குழந்தை கூட பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணும் நினைச்சாக்கா அவளுக்கும் நம் தாசன். அதனால்தான் தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் போட்டார். அப்புறம் இன்னொரு பாசத்துல நம்மாழ்வார் அடியார் அடியார் தம் அடியார் தமக்கடியா தம் அடியார் அடியோங்களேன்னு சொன்னார். அப்ப நம்மாழ்வாருடைய என்ன வைபவம் என்னன்னு இந்த ஆஸ்திக லோகம் அறியும். அப்பேற்பட்ட வைபவம் நிறைந்த சுவாமி நம்மாழ்வார் தன்னை எத்தனை அடியாருக்கு அப்புறம் கொண்டு வச்சிருந்த எட்டாவது இடத்துல கொண்டு வச்சுருக்கேன் இல்லையா. அப்போ நம்முடைய ஸ்திதி என்னன்னு நம்ம பார்க்கணும். நல்ல அடியார்கல்லால் மற்ற ஒருவர் கல்லேன், காரணங்கள் கொண்டு அகமும் புறவும் கண்டால் அறிவாகி அறிவதுமாய் அருணாங்கன்றி சீரணிந்த சுடர் போல திகழ்ந்து நின்ற திசைவனையன் தேரணைய சிறுவேதத்தே என்பதானது சுவாமி இயேசுடைய திருவாக்கியந்திரத்தை. இப்படி ஞானிகள் அவளுக்கு சொன்ன என்னன்னா, சிலை விசயன் தேரன், சிலை விசயன் என்பது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதான ஒரு அடைமொழி, ஒரு பரியாத பதம் உனக்கு என்ன, பிரணவத்தின் பொருளை சொல்றாயிங்க. பிரணவத்துல அகாரம் உக்காரம் அகாரம் நிறைந்தது பிரணவம் இல்லையா. இதுல எம்பெருமான் ரதத்தின் முன்பு நின்ற பாரத யுத்தத்திலே அந்த ரதத்துக்கு பின்புறமான அந்த உப்பரியிலே அந்த ஜீவாத்மாவையாகிய அர்ஜுனன் இருந்தான். பிரணவத்தின் பொருளை அர்ஜுன ரதத்திலே கண்டுகொள்வதுன்னு பெரியவாருடைய திருவாக்கு இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா தலைவனான கிருஷ்ணன் தான் முன்பு நின்று அகார சப்த அகார வாச்சப்தனாய் காட்டினான், பின்பு நின்று அர்ஜுனன் அவன் ஜீவாத்ம ஸ்வரூபம், அதனாலே மகாரத்தை கொண்டு அங்க காட்டுறா. இது கொஞ்சம் காலட்சேபம் பண்ணவாளுக்கு இந்த விஷயம் புரியும். இப்ப இந்த லெவல்ல புரிஞ்சுங்கோ, போக போக தேசியுடன் அனுகிரகத்தாலே எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். இப்படியானது இந்த விஷயத்திலே வந்து திருமந்திரத்தின் பிரணவத்தை சொன்னார் இந்த பாசுரத்திலே. அப்புறம் திருமந்திரத்தை பத்தி சொல்றார், அதுல இருக்க நாரண சப்தத்தையும் சொல்றார் சுவாமி தேசிகன். அது நிறைய தத்வார்த்தங்கள் இருக்கு, அது திருமந்திர துருக்கின் போது நம்ம விவரமா பார்க்கலாம். அதை ததானந்திரம் அதுக்கு அடுத்தது இன்னொரு அற்புதமான பாசுரம், இந்த சரியற்ற உபாயத்தை அனுஷ்டித்த ஜீவாத்மா எவனொருவன் சரணாகதி அனுஷ்டித்தானோ அவனுடைய புண்ணிய பாபங்களையும் ஒழித்தான், அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் அப்படின்னு தேசிகன் வந்து திருச்சின்னமான சொல்றார். அதுக்கு முந்தினே இந்த ஒரு விஷயம் இங்க எடுத்துட்டார் சுவாமி தேசிகன்.
இந்த சரீரத்திலேருந்து இந்த முடிஞ்ச போது என்னது தேக அவசானத்தின் போது மோட்சம்னு நாம் பெருமாள்கிட்ட ஆச்சாரிய முகேன பிரார்த்தனை பண்றோம். அப்ப முன்னாடி பெருமாள் இந்த புண்ணிய பாபத்தையும் அழிச்சுட்டு சுத்தமான பரிசுத்தமான ஜீவாத்மாவை சுவீகரிச்சுக்கிறான். அதனால் இந்த சரீரத்திலேருந்து பிரம்மநாதி வழியாக இந்த ஜீவனை பெருமாள் மேல் நோக்கி செலுத்தி கொண்டு போறான் அப்படி என்பதானது பரவதசபா தடுகிறார். அதுக்கு முன்னாடி ஒருவரை சாட்சிக்கிறீங்க. அது மாதிரி அச்சுராஜ்ய மார்க்கமாய் கொண்டு பரமபதத்திலே பெருமாள் கொண்டு சேர்க்கிறான் இந்த ஜீவாத்மாவை, தன்னுடைய வஸ்துவை தான் எடுத்துக்கிறான். அந்த மாதிரி நமக்கு இந்த லோகத்தை இருக்கும் போது நம்முடைய ஞானமானது விரிவடையாத நிலையிலே இருக்கு. வைகுண்டம் போன போது ஞானம் விகாசமாறு, ஒரு தாமரை புஷ்பம் எப்படி சூரியனை பார்த்த காத்தால அந்த அருணோதயத்தை விரிஞ்சி வருதோ, அதே போல ஒரு ஜீவாத்மன் தன்னுடைய தேகத்தை மறித்து முக்தாத்மா ஸ்திதியை அடையும் போது அவருடைய ஞானமானது ஒரு தாமரை புஷ்பம் மலர்வது போலே மலர்கிறது அப்படி என்பது பெரியவாருடைய நிர்வாகம். இத ஜீவன் வானான்று திரஸ்கரிச்சாலும், எனக்கு வானா பயா அப்படின்னு நம்ம நம்ம ஒரு துஷ்ட புத்தியாலே சொன்னாலும் பெருமாள் குடிச்சு விழுத்து விடுவானா பாருங்கோ. சரிப்போ ஒழுங்கு சொட்டு விடாம பெருமாள் என்ன பண்ணுவான், என் வஸ்துராஜ் என்னடா பைத்தியமா இருக்கு, நல்ல வஸ்து கொடுக்குறேன் என்ன இது கேட்க மாட்டேன்றதே அப்படின்னு சாட்சா எம்பெருமான் ஜீவன் மறுத்தாலும் பிடிச்சு கொண்டு போய் சகல புருஷார்த்தமான கங்கிரத்தை நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றான் அப்படி என்பது நித்தி சூரி கோட்டியோடையும் நம்முடைய ஆச்சாரிய கோட்டியோடையும் பெருமாள் நம்ம அங்க நிற்க வச்சு நமக்கு பரிபூர்ணமான ஒரு பிரம்மானுபவத்தை கொடுக்கிறான். அதுதான் சுவாமி நம்மாழ்வார் சொன்னா பின்னாடி சொல்ல போற இந்திய கிரந்தத்துல நம்மாழ்வார் ஒரு பாசுரம், அந்தமில்லாத பேரின்ப வீட்டை அளிக்கின்றான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் வந்து பின்னாடி சொல்றார். அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்தை இந்த பெருமாள் நமக்கு பரம கிருபையோடு அனுகிரகிக்கின்றான் அப்படின்னு சொன்னார். அடுத்தது பெருமாளை விட்டும் பிரியாதவள் சனகாடவன் பிரியாதவள் நம் பிராட்டி இல்லையா, அப்பேற்பட்டதான் பிராட்டி. ஒவ்வொரு அவதார ஸ்திதியிலையும் அவன் கூட டிராவல் பண்ணிட்டு வரான். ராமாவதாரத்தை சீதா பிராட்டி வேறு இடத்துல பிறந்து பெருமாளை வந்து கல்யாணம் பண்ணிட்டா. கிருஷ்ணாவதார கதையை உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு ஸ்திதியிலேயும் வாமனாயிருந்து திருவிக்ரம் உலகடந்த போதும் மான் கண்டதோல் மார்வில் மாவழியாய் மாவளிமன் தான் கொண்டு தாளாளந்த பெருமான்னு சொன்னார் கரியன். பெருமாளே பிராட்டியை மனச்சுண்டுதான் அந்த ஒரு பொய் வேடம் போட்டு பெருமாள் வரார். பாலகனாய் வந்து லோகத்தை மூன்றையும் அளந்துட்டு போயிட்டான். நேற்று தான் இன்றைய வாசுரம் ஓங்கி உள்ள கலந்த வாசுரம். யாதிச்சுமா இந்த விஷயம் அடியின் வாயில் இன்னைக்கு வந்திருக்கு, அவருடைய சங்கல்பம் போல் இருக்கு. அதனாலே அப்படிப்பட்ட பெருமாள் பிராட்டி என்றும் பிரிவதில்லை. ஒரு க்ஷணகாலமும் அழகெல்லாம் திருமகளார் அன்பர் வந்தார் அகலகில்லேன் என்றுரையும் அடர்மேல் வங்கி உரைபார்வனாய் பெருமாள் இருக்கான்னு சுவாமி நம்மாழ்வார் வாக்கு. எதனாலே பெருமாள் பிராட்டியோடைய சேர்ந்து இருக்கான் அப்படின்னா, இவன் ஒரு அனுகிரகம் பண்ணணும்னா பிராட்டி கூட இருந்தாதான் பண்ண முடியுமா. சேதனை உஜ்ஜீவிக்க தன் திருக்கல்யாண குணங்கள் என்றும் நிலைபெற வேண்டும் என்றால் இவன் வெறும் நாராயணனா இருக்க முடியாது, ஸ்ரீமன் நாராயணனாக இருந்தால் மட்டுமே இவனுக்கும் அது தலைக்கட்டும் அப்படின்னு பிராட்டிய தூக்கி வைக்கிற சம்பிரதாயத்தை நம்ம ஆச்சாரிகள். இப்படியான ஜீவிகளை பிரபக்தியிலே மூட்டி தன்னுடைய திருவடி நடலை காட்டி மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று நம்ம போனனா திருவண்ணகர பெருமாள் இந்த மயிலாப்பூர்ல சீனிவாசன் இன்னும் நிற்கக்கூடியதான சீனிவாசன் சன்னதியிலே பெருமாளை வலது ஹஸ்தத்திலே பெருமாள் இப்படி கை வச்சிருக்கான். அது அதுல வந்து மாம் ஏகம் சரணம் பிரஜன் எழுதியிருக்காள். இந்த கை இப்படி வச்சாலும் எழுத முடியாதா சுவாமி, இப்படி பெருமாள் அர்த்தத்துல காட்டலாம் திருவேந்தம் தேவனாக இப்படிதான் கை வச்சிருந்திருப்பார். அதுல மாம் ஏகம் சரணம் பிரஜன் எழுதினா நான் அந்த பெருமாள் சரணம் கொடுக்க மாட்டாரா, இல்ல திருவடி சேர்த்துக்க மாட்டாரா, கொடுப்பார். பெருமாள் தன்னுடைய செய்கையாலேயும் அவன் திருவடியை நீ சேவிக்க வேண்டும் என்று பெருமாள் தன் கையை திருவடியை நோக்கி காட்டார் அந்த இடத்துல இல்லையா. அப்படி பெருமாள் ஒரு உபாயம் பண்ணி என் திருவடியை பாருடா அப்படின்னு சொல்லி காட்டுறான் நமக்கு பெருமாள். அர்ச்சையில கூட அர்த்தையில கூட காட்டுறான் பெருமாள் நமக்கு. அதெல்லாம் பெருமாள் ரொம்ப யோஜனை பண்ணி வடிவமைச்சிருக்கா பெருமாள் விக்கிரகத்தை. இப்படி பெருமாள் ரட்சகனா இருக்கான்னு சொன்னா சரி, பிராட்டியோட ஸ்திதி என்ன இங்க? அவள் பெருமாள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு நமக்கு சொல்றா என்னன்னா, திருநாதி ஸ்ரீநாதி சுனோதி
சாவயதி ஷயதே சயதேன்னு சொன்னாங்க. சீயதே சயதே, இது ஆறு விஷயங்கள் பிராட்டி பண்றா. இது வந்து துவயமந்திரத்துல வந்து சாமி தேசி விவரிச்சு சொல்லியிருக்கார். இதனுடைய அர்த்தங்களை வந்து விஸ்தாரமா நாங்க பார்க்க போறோம். இருந்தாலும் ஒரு வழியா அதை விஜாபிக்கிறேன் இந்த சபையில. என்ன விஷயம்னா, முதல்ல பிராட்டிக்கிட்டே நம்ம பிரார்த்திக்கிறோம், அம்மா எனக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி. பிராட்டி என்னமான நம்ம சொல்றது கேட்டுக்கிறா, இது ஒரு விஷயம். அடுத்து பிரானிடத்துல போய் சொல்றா, இந்த குழந்தை கஷ்டப்படுறான் அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொல்றா. பெருமாள் பிருத்திவச்சனம் சொல்ற, அதுக்கு திருப்பியும் பெருமாள்கிட்ட விஷயத்தை வாங்கிக்கிறா, மூணாச்சு. அதை கொண்டு நம்ம கிட்ட சொல்றா, நாலாச்சு. பிரான் இடத்து இவனுக்கு கஷ்டம் வரும்போது நீ அன்னைக்கு பிரதிஜை பண்ணையே அப்படின்ட்டு பெருமாளுக்கு ஜீவனை ரட்சிக்க வேண்டும் என்பதை உன்னோட பிரதிஜை பெருமாளுக்கு ஞாபகம் ஊற்றா. சகல சம்பத்தையும் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஆறு விஷயத்தை இங்க வந்து எடுத்திருக்கார். இதனுடைய விவரமானது பின்னாடி சொல்ல போற சுவாமி தேசிகன் இன்னும் தனி கிரந்தமா சாதிக்கிறார். அதனாலே சுயப்பதித்துவமானது பெருமாளுக்கு சாஸ்வதமானது, அப்படிப்பட்ட பெருமாளை தான் நான் செவிக்க வேண்டும் சொல்லி ஸ்லோகத்தை. இந்த துவயமந்திரத்தினுடைய ஸ்ரீ சப்தத்துக்கு மட்டும் அர்த்தம் இது. ஸ்ரீ ஸ்ரீ கமலாஜை நமகான்னு சொன்ன அந்த ஸ்ரீனு பதத்துக்கு மட்டும் ஆறு விதமான அர்த்தத்தை பெருவா கொடுத்துருக்கான் நமக்கு. இப்படியானது இந்த கிரந்தத்தினுடைய போக்கு இருந்துருக்கு. அவர் வந்து திருமந்திரம் பிரணவம் திருமந்திரம், அது நாராயண சப்தம், அப்புறம் துவயமந்திரம்னு சொல்லி சொல்றார். அடுத்து சரண ஸ்லோகத்துக்கு வந்திருக்கார் சுவாமி. இப்போ எல்லா சரண ஸ்லோகத்துக்கும் தனி கிரந்தம் கொடுத்துருக்கார் சுவாமி. சகசத்திரே சாரவணி விஸ்தாரமானது ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல சரம ஸ்லோகாதிகாரத்துக்கு மட்டும் 75 பேர் கிட்டத்தட்ட A4 ஷீட்ல ஃபுல்லு சான்ஸ்கிரிட் வியாக்கியானம், அப்பப்ப தமிழ்ங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருப்பார், மணிப்பிரபாளமா எழுதியிருப்பார் சுவாமி தேசிகன். அவ்வளவு கடினமான அந்த விஷயத்தை உடம் பண்ணி நமக்கு புரியும்படியாக சுவாமி தேசிகன் மிக்க பரிசிரமப்பட்டு தன்னுடைய 90-95 திருநூற்றுக்கு மேலே அந்த கிரந்தத்தை அனுபவித்தா அவருடைய சரித்திரம் சொன்னது என்பது பெரியவாருடைய வாக்கு. இப்போ இந்த கிரந்தத்திலே ஒன்றுடையா திருமகளும் தானுமாகி ஒரு நினைவாளியின் உயிரெல்லாம் உய்ய அப்படின்னு, ஒன்றொடியால் திருமகள் ரொம்ப மெல்லிய இடையுடையவள் இந்த பிராட்டி, திருமகளாகி அவளுடையும் தானுமாகி இவ்வாறு பெருமாளும் சேர்ந்துண்டு ஒரு நினைவாளின்ற நினைவாள்தான் ஏதாவது களிமண் வச்சு பொம்மை பண்ணி ஜீவாத்மா பண்ண முடியுமான்னு ஒரு க்ஷண கண்ண மூடினு இத்தனை கோடி வரணும்னா அத்தனை கோட்டி அங்கே வந்துடும் பெருமாள். தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தாலே சகல லோகத்தையும் சுட்டி பண்ணி சம்ஹரியக்கூடியதான சர்வசக்திமானான பெருமாளும் பிராட்டியும் அப்படி என்பது பெரியவா வாக்கு. ஒரு நினைவாளின்றன் சுவாமி தேசிகன் பதம் போட்டார். இதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய மெக்கானிக்கல் இதுவோ எதுவும் தேவையில்லை, கண்ணை முடினார்னா சகல லோகம் வந்து நிற்கும் பெருமாள்கிட்ட இல்லையா. அதாவது பெருமாளுடைய திருவாளி இருக்காரே, அவர் வந்து பெருமாள் இதை தான் நினைக்க போறார் அப்படின்னா ஜெயத்ரத வதத்துக்கு அவன் தலையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பெருமாள் திருவுள்ளத்தை திருவாளியாரு கண்டுபிடிச்சு வரான். என்னன்னா போய் சூரியனை மறக்கணும் சுவாமி சர்ன்னு போனார். பகலாலே ஆழியாளங்க ஆழியை மறைத்தான்னு சாதித்தார். அவளுக்கே அந்த மாதிரி ஞானம் இருக்கும்போது பெருமாளுக்கு சகல லோகத்தில் சுட்டு பண்ணி சம்ஹரிக்கிறதுக்கு ஒரு நினைவு போராதா அப்படின்னு சுவாமி தேசிகன் கொடுத்துருக்காருங்க. ஒரு க்ஷணத்தாலே ஒரு ஒரு கண்ணை ஊட்டானா மொத்த லோகம் வந்து நிற்கும் அவர் எழுதியிருக்க. அப்படிப்பட்டதான சர்வசக்திமானவன் ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய, இந்த லோகத்தினுடைய ஜீவாத்மா மொத்தமும் உய்யும் உபாயத்தை அடைவதற்கு கிருஷ்ணாய அவதாரம் பண்ண வந்துவரை நகருவாழ வசுதேவர்காய். சுவரமாநகர்லே வசுதேவருடைய இல்லத்திலே பெருமாள் அவதாரம் பண்ணி பின்னாடி திருவாய்ப்பாடி கெழுந்தருளி நந்தகோபல்லத்திலே பெருமாள் சகல சேட்டிதங்களையும் 11 பிராயத்து பர்யந்தம் அங்கே எழுந்தார். கிருஷ்ணனுடைய 11வது திருநஷத்திலே கம்சசம்ஹாரம் பண்ணிட்டார் பெருமாள். அதுக்குள்ள நிறைய ராட்சதர் எல்லாருக்கும் சர்மசம் ஏறியாச்சு. மன்னவர்க்கு தேர்ப்பாகினாங்கள் என்றான் பின்னாளிலேன்னு சுவாமி தேசிகன் வாக்கு இந்த பாசுரத்துல. பின்னாடி தேர்ப்பாகனாய் யவனொருவன் லோகத்தை வளர்த்து சிருஷ்டி பண்ணி வயிற்றிலே இருத்தி சர்வோகத்தையும் வயிற்றிலே இருத்தி காத்து ரட்சித்து புனக அந்த லோகங்களை எப்படி எப்படி இருந்ததோ அதை போல திருப்பி கொடுக்கிற ஒரு சக்திமான் நாளைக்கு செத்து போறான் அர்ஜுனன். அவனுக்கோசம்
உதர ஓட்டுறேன்னு வந்து நின்றான் சுவாமி. நான் உன்னோட கார் டிரைவரா நான் இருக்கேன்னு வந்து நிற்கிறான் பெருமாள். மன்னவர்க்கு தேர்ப்பாகினாக நின்ற தன் துளவ மலர் மார்பன் தானே சொன்னன். எப்பயுமே துளசி மாலையை தான் அணியக்கூடியதான திருமாவளி உடையவன், திருமாவளி வக்ஷஸ்தலத்திலே பிராட்டியை என்றுமே வைத்துக் கொள்பவன், அப்படிப்பட்ட பெருமாள் தானே சொன்ன தன் திருவாக்காய் அமிர்தமாய் சொன்ன அற்புத கீதை இருக்கே, தனித்தருவன் தாமக்கா தன்னையண்டும் கண்டுகளில் தரிசூடி விளக்கான் என்ற கண்புதைகள் விளையாட்டை கழிக்கின்றானே என்று இந்த தர்மசோகுடைய அர்த்தத்தை அடுத்த நாலு பாசனத்துல கொண்டு போற. பெருமாள் வந்து சனக்காதி முனிவர்களும் நாரதாதிகளும் பிரம்ம ஈஸ்வரன்னா சொல்லுகிறாளே, அவ எல்லாமே லட்சக்கணக்கான யுகங்கள் தபஸ் பண்ணிதான் பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை அறிய முடியும் அப்படி என்பது. எத்தனையோ முனிவர்கள்லாம் இன்னும் கூட தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பெருமாள்கிட்ட போய் பக்தியோகம் பண்றவாள் எல்லாமே. அப்படிப்பட்டவன் அந்த திருவாய்ப்பாடியிலே சாதாரண இடச்சிகள் இடையர்கள் கோபர்கள் கோபஸ்திரீகள் இருக்காளே, அவளுக்கு என்ன ஞானம் இருக்கு சொல்லுங்க. பசுமாடு கோமூத்திரம் சாணி வைக்கல் இதை தவிர பால் அதை தவிர ஒன்றும் தெரியாது அவளுக்கு. அவளுக்கு இப்பேற்பட்டவான ஒரு பவித்ரன், அந்த பவித்ரன் வந்து எந்த பவித்ரனை அவள் அறியும்படியாக தன்னை ஒரு அவதாரம் பண்ணின்றான் பெருமாள். அறியாத இடச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாளுடன் அண்ணாகள் அவதரித்த உரையாதும் இல்லாத கோவிந்தா என் குறைகளற்கு அடைக்கலமாம் குறிப்பு தந்தாய். பெரியாலும் மலர் மகளும் நீயும் வெண்ணில் வெண்ணவர்கள் அடிசூட இருக்கு மேன்மை உரையாத விநாயகத்தை அடிமை கொள்ள குருக ஒரு நன்னாள் நீ குறித்திடாயேன் சுவாமி தேசிகன். அவள் இவன் கிருஷ்ணன் இவன் பகவான் என்று அறியும்படி வந்து பிறந்தான். அம்புயத்தாளுடன் அண்ணால் அவதரித்தான் சொன்ன பிராட்டியோடேவான் குணபரிபூர்ணனாய் பெருமாள், சுந்தர பரிபூர்ணனாய் நீலமேக சியாமலனாய் சர்வருக்கும் வரப்பிரசாதியாய் பெருமாள் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன், கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு உரியவனாய் இருந்தான். குறைவந்தும் இல்லாத கோவிந்தா அப்படியே என்று சுவாமி தேசிகன் வாக்குல இங்க வந்திருக்க ஆண்டாள் சொன்னதுதான் இங்க சொல்ற தேசிகன். நின் குறைகளற்கீர் அடைக்கலவாம் குறிப்பு திருவடி குறை கடல் இருக்கு, அந்த திருவடியிலே சர்வ ஜீவாத்மாக்களுக்கும் அடைக்கலம் எங்க கொடுத்தன்னா திருக்கிரமாதத்தை கொடுத்தார். என்னன்னா ஒரு ஜீவன் ஒரு புல் பூண்டு கூட அவன் திருவடியில அடங்காத இதுவும் கிடையாது. ரெண்டு திருவடியாலே ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம்னு சாத்தார் சுவாமி திருவங்கவண்ணன். முடித்து கொண்ட முக்கியமும் ஒரு அடி வச்சார் மொத்த லோகம் உள்ள போயிடுச்சு தவுண்டாயிடுச்சு, அடுத்த அடி வச்சார் மேலே ஏழு லோகம் அடங்கி போச்சு. அப்போ அவனுடைய திருவடி பரிசம் கிடைக்காத சேத்தன அச்சேத்தன நித்தியமத்தாக போட்டு பரவத வரைக்கும் போச்சு அது இல்லையா. பிரம்மலோகம் போய் பெருமா அவர் வந்து அபிஷேகம் பண்ணான்னு சொல்லி நான் சரித்திரம் சொல்றான். அப்படிப்பட்டவன் குறைகளற்கீர் அடைக்கலமாம் குறிப்பு தந்தாய். பெரியாரும் மலர்மகளும் நீயும் விண்ணல் விண்ணவர் அடிசூட இருக்கு மேன்மையினர். இப்ப பிராட்டு விசிஷ்டனான பெருமாள் அங்க விண்ணவரோடு சதாபசிந்து சூரேகா என்று நித்தியமுத்தாளெல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணின்றிருக்காள், அவளோட சேர்ந்து அந்த மேன்மையான உன்னதமான கலங்கா பிரிநகர் எப்பயுமே சுத்த சுத்தமயமா இருக்கக்கூடியதன வைகுண்ட கஷேத்திரத்திலே எங்களை எங்களுடைய பாவங்கள் அகற்றி அங்கு அறிவுகொள். அதற்குண்டான டேட் என்னன்னு கேட்ட தேசிகன். என்னி டேட் என்ன குடும்ப பரப்பா குறுக ஒரு நன்னாள் நீ குறித்திடாயே அப்படின்னு சார் டாக்டர் சொல்லுவாங்க. சார் உங்க ஃபாதர் கொஞ்சம் இது இருக்கு 5 hours தாங்குவார் சார் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. இப்போ தேசிகன் என்ன சொல்ற பெருமாள்கிட்ட, ஏ கிருஷ்ணா இப்படிலாம் பண்ணிய யாருமே அறிய முடியாது, சனத்காதையில் கூட உன்னை அறிய முடியல, உன்னுடைய குணத்தை அளக்க முடியல சொல்லையா. அப்படிப்பட்ட பெருமாள் தகலரும் அறிஞ்சு அவனுடைய கண்டுகள் மேய்த்து தன் தொடரோடு கலந்து உடன் வருவான தெருவில் கண்டுதான் பரதெய்வமான தெருவில் மாடு மேய்ச்சின்னு வந்தேப்பா. அவ வந்து நீ கோவத்ன தாரணம் பண்ணும் போது இவை யார் இவ பெரிய பேயோ தெய்வமோ தெரியலேன்னு பயந்து ஓடும் போது நான் உங்களில் ஒருவன் சொன்னையே என்னை ஒதுக்காதப்பா நான் உங்க காத்த புள்ளேன்னு சொன்னாரான் கிருஷ்ணன் கோபர்கள் எடுத்த. இதனாது இது வந்து பாலகம் மலையை தூக்கி நிற்கிறது 7 நாள் மலையை தூக்கி நிற்கிறது 11 வயசு தான் ஆகுது இருக்கு, இன்னும் இவ்வளவு வேலை பண்றதே இது
அப்படின்னு சொன்ன பார்த்தா நான் இல்லை உங்கால்தான்மா, நான் உன் கூட்டத்தை நான் மாடு மேய்க்கிறப்பையா, உங்கால்தான் என்னை பார்த்து ஓடாத அப்படின்னு பெருமாள் ஓடி வந்து அணைத்துக் கொள்கிறான் கோபசடுவர்களை இல்லையா. இப்படி பெருமாள் வந்து ஜீவாத்மாவுக்கு வந்து ஒரு அனுகிரகம், அதாவது நாகபரியங்க சாயியா இருக்கக்கூடியவன் மாட்டு மூத்தத்திலேயும் மாட்டு கொட்ட கொசுக்கடிலையும் படுத்துண்டு வெண்ணத்திலே எல்லாத்தையும் அடி வாங்கிண்டு இவன் திருடன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏச்சும் பேச்சும் வாங்கிய பெருமாளாய் நீங்க அவதாரம் பண்ணியப்ப அறியாத இடச்சியரும் அறியும் வண்ணம் நீ வந்து பிறந்த ஏற்றுட்டு ஏசு எவ்வளோ கிருஷ்ணாவதாரத்தை எவ்வளோ அழகா ஒரு பேர்ல சொல்ல பாருங்க. அறியா இடச்சியர்னு போட்டா கிருஷ்ணா திருவாய்ப்பாடு மொத்தம் ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வரணும், வேற வழி கிடையாது. அறியும் வண்ணம்னா முனிவர்கள் எல்லாமே உன்னை பார்த்து தெரிஞ்சுக்க முடியல, எத்தனையோ பக்தியோகம் பண்ணி சில பேர் போய் சேர்றா, சில பேர் திரும்பி வந்துடுறா, பெருமாளை பார்க்க முடியலன்னு வரா. அவளெல்லாம் இந்த தனிக்குணத்துவம் போட்டுன்னு இருக்கா, இந்த மாடு மேய்க்கிற பையன் உன்னை தெரிஞ்சுக்கும்படியா வந்தையேன்னு கேட்கறே சுவாமி தேசிகன். அப்படிப்பட்டவனே நீ எனக்கு உன் திருவடியிலே கூடும் நாள் என்னாலோ என்று நம்மாழ்வா சாதிப்பது போலே சுவாமி தேசிகளும் குறுக ஒரு நன்னாள் நீ குறித்திடாயே. அந்த அபூர்வமான விஷயம் எனக்கு கிட்டும்படியான அந்த க்ஷேமத்தை விரைவிலே எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டிருந்த சீவகுண்டத்துல நித்தியமுத்தாலோட இடைவிடாது அவிச்சின்னமான கைங்கரியம், கைங்கரியம் ஒன்றே பிரதானம், பசிதாகம் தூக்கம் பிணி எதுவும் கிடையாதுங்க. அப்படி கைங்கரியத்தை பிராட்டியுடன் நீ நான் செய்யும் கைங்கரியத்தை பிராட்டியுடன் ஏற்கும் அந்த நிலையை எனக்கு என் கருமங்களை நீக்கி எனக்கு கைங்கரியத்தை அனுகிரகம் பண்ணு என்று சுவாமி தேசிகன் கூட இந்த ஒரு பாசனத்துக்கு இவ்வளவு வருஷம் ஆறுது. இந்த மாதிரி 38 பாசனங்கள் இதை கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன், ஃபுல்லானபடால சொல்ல முடியாது இன்னைக்கு. அதனால முக்கிய விஷயங்களை மட்டும் அப்படியே இந்த சமய விஞ்ஞான மண்டல் அடியேன். அடுத்த ஒரு பாசனம் நம்ம ஆச்சாரியாருடைய குணாதிசயத்தை சொல்றாரு சுவாமி தேசிகன். என்ன குணாதிசயம், என்ன சுவாமி குணாதிசயம் ஆச்சாரியருக்கு இருக்கு? ஆமா, ஆண்டு இருக்கார், காய் கட்டிட்டு இருக்கார், திருதண்ணை வச்சுருக்கார், திருமணிட்டு இருக்கார், நம்ம ஆச்சரியம் பரணியாசம் பண்றார். சரி சுவாமி, தந்து வாய்ஷங்கர் அதே பண்றார். இதுல என்ன குணாதிசயம் இருக்கு அப்படின்னா, மேலேருந்து வரணும் பகவத் பாஷ்யக்காரர், அதுக்கு முன்னாடி சுவாமி நம்மாழ்வார், நீ நம்ம யாராவது கேட்டா திருவாய்மொழி 1002 சதுர்வேத சாரம், அந்த அதர்வண வேதத்தின் சாரமான 87 பாசுரமான அந்த பெரிய திருவந்தாதியும், கிருஷ்ண யஜுர்வேதத்துடைய சாரமான யஜுர்வேத சாரமான 7 பாசுரமான திருவாசிரத்தையும், நமக்கு திருவரத்தமான ருக்வேத சாரத்தையும் கொடுத்தேன், நம்ம கேட்டோமா அவர்கிட்ட? சுவாமி கேட்கலையே. பெருமாள் நியமனம் அவனே நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணி கலிகத்திலே 12 ஆழ்வாரா அவதாரம் பண்ணி அவனே நமக்கு சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்குறான். கேட்டா கீதை சொன்னார் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல, கேட்டா சொன்னார் பயமா இருக்குன்னு சொன்னா பயப்படாதன்னு சொல்ல ஆரம்பித்தார். அந்த ஒரு கிருபையானது 700 சொத்த ஸ்லோகமாய் கீதையாய் பிரவாகமா வந்தது. கடைசியில ஒரு முத்தாய்ப்பாய் சர்வ தர்மான் பறித்த ஸ்லோகத்தையும் பெருமான் சொல்லிட்டு எல்லாரையும் நல்வழிப்படுத்திட்டு தன்னுடைய தன்னுடைய சோத்துக்கு பெருமாள் எழுந்திருந்தார் இல்லையா. அது கேட்டா நடந்தது எல்லாமே சொல்லுங்க. அப்படியே அவதாரத்தை பெருமாள் பண்ணான். இங்க நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழி சதுர்வேத சாரத்தை கொடுத்தார். அதற்கு அங்கமாய் 6 பிரபந்தங்களை கலியன் கடைக்குட்டி ஆழ்வாரான கலியன் கொடுத்தார். இவா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எது உனக்கு உபாயம்னு ஒரு வழியில் அடிச்சா ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய திருவடி உபாயம். இன்றைய மாதத்துல கோதை நாச்சியார் வந்து கிருஷ்ணன் சொன்ன கீதையும் எடுபடல, நான் கோதா கீதம் சொல்றேன்பான்னு உபநிஷத்துடைய சாரத்தை கடந்து எடுத்து இதுதான் ஸ்ரீவைஷ்ணவம் என்று காட்டி நமக்கு போந்தால் நம்முடைய நாச்சியார் பிராட்டி கோதா நாச்சியார் இல்லையா. இப்ப நமக்கு கேட்டு கொடுத்தாளா இல்லையே, கிருஷ்ணா நீ சொன்னது எவனும் கேட்கலையா? சுவாமி நான் போயிட்டு வரேன், ஒரு ரவுண்ட் என்ன விடு, நான் முடிச்சுட்டு வரேன், மேட்சை முடிக்கிறேன்னு சொன்னா வந்து உக்காண்டாளே எங்க பிராட்டி வந்து உக்காண்டா. பெரியார் திருமகளாய் அவதாரம், அயோனிஜியாய் அவதாரம் பண்ணா, பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டா, நமக்கு நல்ல உபதேசமான கீதஜம் நாச்சியாதிரமணி என்ற அற்புதமான பெரிய தத்துவத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாளே இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு ஆழ்வாரும் கொடுத்தா பின்னால் அவதாரம் பண்ண ஸ்ரீமன் நாதமணிகள் இந்த திவப்பிரபந்தம் மறையவே புனருத்தாரணம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ண கேட்டு பண்ணாரா? நம்மளை யார்ட்டே கேட்டுன்னு போனேரா சுவாமி? தேடின்னு போனேரே ஒவ்வொரு 10 பாசனமா தேடின்னு போனேரே. எதனாலே? பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்க்கிடும் பத்தர்களாய் இறக்கின்ற வக்கி வைந்தார் அறமுனதன்றி அம்பார்
கரக்கும் கருத்துரை தேசியர் கங்கடனம்மையண்ணி துறக்கும் துறவிகள் போல் துரிகின்றனர் சொல்ல உரே அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆச்சாரியால் ரகசியார்த்தங்களையும் தத்துவ புருஷார்த்தங்களையும் நானுவின்னு கேட்டு சொல்லல அடியேன். அவாளே லோகத்துக்கு எது ஹிதம்னு பார்த்து தன் உபதேசங்களாலே அனுகிரகம் பண்றான் நமக்கு. அடுத்து பாஷிகாரர் வந்த ஆள வந்தார் வந்து பாஷிகார தேர்ந்தெடுத்த இவர்தான் ஒரு தலைவராய் வந்து ரங்கனாவருடைய பெருமையும் பிராட்டி பெருமையும் தூக்கி நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணார். நம்பெருமான் அனுகிரகத்தின் மேலையும் தேவ பெருமானுடைய அந்த கிருபையினாலையும் பாஷிகாரர் நம்மளுடைய ஸ்தாபகராய் இருந்தார். அவர் வந்து நவ கிரந்தங்கள் பண்ணி கொடுத்த மற்றும் ஸ்ரீபாஷ்யம் என்ற பெரிய அறியப்பு கிழ கிரந்தத்தை கொடுத்து நமக்கு துர்பலங்களை திரஸ்கரித்து இது எல்லாம் ரொம்ப சாரமில்லாதது சாரமானது சிவவிஷ்ணுவும் தூக்கி காட்டினர். தானும் சரணாகதி அனுஷ்டித்து காட்டி எல்லோரும் பண்ண வேண்டும் என்று உபதேசிச்சுட்டு போந்தார். பின்னாளில் அவதாரம் பண்ணி இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தாவான சிட்டு கர்த்தாவான சுவாமி தேசிகன் நமக்கு 128 கிரந்தங்களுக்கு மேலே கொடுத்துருக்க சிலது நம்முடைய துர்பாகியத்தாலே மறைஞ்சு போச்சுன்னு பெரியவா சொல்றான். அப்போ இவையெல்லாம் நம்ம கேட்டு தேசிகன் பண்ணாரா சுவாமி? ஒரு காவியம் என்ன, ஒரு நாடகம் என்ன, ஒரு கவி நடை என்ன, ஒரு தமிழ் பாசுரம் என்ன, ரகசிய கிரந்தம் என்ன, இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்காரு, எதனால பண்ணார் சுவாமி? இதை பையன் யாரோ நியமிச்சாலும் அவரை இல்லை, பறக்கும் புகழ் வரும். நான் இந்த கிரந்தது பண்ண எனக்கு ஒரு புகழ் வரும், கியாதி லாப பூஷாதி உபோ வைஷ்ணவேஜனேன்னு போட்டாரு சுவாமி குமாரர். ஒரு கியாதி ஒரு புகழ் கருக்குமா? இதை பண்ணா யாராவது சம்பாவனை பண்ண போறாளா? லாப பூஜாஸ் யாராவது வந்து ஒரு சோதனை பண்ண போறாளா? அப்ப தேசிகன் விசவாதான் ஜாஸ்தி தேசிகன் காலத்துல இல்லையா? அதை பத்தி அவர் கவலைப்படல. பெருமாளை தூக்கி நிறுத்தணும் சுவாமி, சரணாகதி மார்க்கத்தை பாஷியார் தரிசனத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் என்று அந்த கீதைக்கு ஒரு ரக்ஷ பண்ணி ஆளவந்தார் கீதைக்கு ரக்ஷ பண்ணி எல்லாம் நமக்கு பெரிய பெரிய பொக்கிஷமான இது எதுவுமே வேண்டாம், இத்தனையும் படிக்க வேண்டாம், ரகசேத்திரைய சாரம் மட்டும் தெரிஞ்சுக்கோ போறோம்னு தன்னுடைய சரமதசையிலே பெரிய அரிய பொக்கிஷமான யாராலும் பண்ண முடியாத ஒரு கிரந்தத்தை ரகசேத்திரைய சாரத்தை கொடுத்தார். ஸ்ரீமத் ராமாயண சரணாவதி சாஸ்திரம் எத்தனையோ கோடி ஸ்லோகம் அப்புறம் சுருக்கி சுருக்கி 24,000 ஆக்கினா பெரியவா இல்லையா? ஆனால் இவர் ஒரு 500 பக்கம் ஒரு கிரந்தம் ரகசேத்திரைய சாரம் மணிப்பிரவாளத்தை பண்ணி நமக்கு இது தெரிஞ்சா போறவு சீவைஷ்டமன்னு சொன்னாலே எப்படி திருப்பாவையும் பிள்ளை என்றால் மட்டும் பரம போக்கியமாய் தமிழ் கிரந்தத்தை இருக்கோ அதே போல ரகசிய கிரந்தத்தை சீமந்த் ரகசியத்திலே சாரம் பேசப்பட்டது. அதனாலே கலட்சேபமும் வச்சா பெரியவாக்க அதுலையும் நம்மளால பண்ண முடியலன்ட்டு அதுல வந்து தமிழ் பாசனத்தை சுருக்கி அதிகாரங்கள் ஒன்று வச்சால் பின்னாடி அதை பத்தி சேவிக்க போறோம் நம்ம இல்லையா? அதனாலே இத்தனை ஆச்சாரர்கள் பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கு இவை இருந்தால் நல்ல சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தா, நல்லா இல்லாத சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தா எப்படின்னு கேட்டுவோ. ஒரு உபன்யாசம் பண்ற அதுல வந்து 100 பேர் உட்காந்துருக்கேன்னா ஒரு 60 பேருக்கு அந்த உபன்யாசம் மனசுல இனிக்கும், நல்ல விஷயங்களை தலையாட்டுன்னு கேட்பான், அடால நல்லா சாதிக்கிறாரு. 40 பேருக்கு எப்படா முடிப்பேன்னு இருக்கு உபன்யாசத்தை. அடுத்து என்ன சுண்டலா, இன்னைக்கு சக்கர பொங்கலா, கேசரியான்ற அது என்ன முதல்ல போகும். இருந்தாலும் அந்த உபன்யாசம் முடிஞ்சாதான் அவளுக்கு விநியோகம் அந்த இடத்துல உண்டு இல்லையா? நம்ம பார்த்துக்கோம், மனசி மடத்தையும் பார்த்துருக்கோம், ஆசிரமத்திலையும் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய இதுலங்களையும் பார்த்து வெறுங்கையோட அன்பு கொண்டாது பாகவதாலும் சொல்லி ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணி ஒரு தலிகை பண்ணி பெருமாளை கண்டல பண்ணி விநியோகம் பண்றான் இல்லையா? அப்போ அவன் வேண்டா வெறுப்பாக உட்கார்ந்து கொள்ளும் போதும் இந்த சுவாமியினுடைய ஆச்சார உபன்யாசமானது அந்த பகவத் சப்தமானது அவ காதுல போய் விழுந்தா. அவ ஏந்து போக முடியாது, சபையில ஏந்து உட்காந்துருக்கான். எழுந்து போறோம் ரோடு நடக்கும் போது கூட அந்த ஒலிபெருக்கு மூலமா எல்லாரும் கேட்க வைக்கிறான் இல்லையா? அப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் பள்ளி உபகாரம் நம்ம சிஷ்டாலா என்ன பண்ண போறோம்? நம்ம ஆச்சாரியாளுக்கு பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் அப்படின்னு இவா எப்படி இருக்கான்னா, கறக்கும் கருத்துரை தேசிகர் நம்முடைய ஆச்சாரியாள் ஐயோ இவாள்லாம் ஒண்ணுமே தெரியாம போறாளுன்ட்டு கன்றன நம்ம எண்ணின்னு ஒரு பதம் அற்புதமான கன்று. அதாவது ஒரு பசுவினுடைய கன்று இருக்கே அந்த கன்றுக்கு அந்த தாய் பசு அந்த கன்றுடைய பார்வை வச்சே கண்டுபிடிச்சோம் இது பசியா இருக்குன்னு சொல்லிட்டு. கன்றன நம்ம எண்ணி துறக்கும் துறவிகள் போல் சொல்கின்றனர். எப்படி அந்த தாயினுடைய தாய்ப்பசுடைய மடியிலேந்து அந்த ஸ்தன்யத்திலேந்து பாலகரந்து தன்னுடைய
பிரஜைகளுக்கு அந்த 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 பசு கொடுக்குமோ அந்த தாய் பாவத்தோடு, அதை போல நம்ம ஆச்சாரியால் ஞான பாவனா இருந்துன்னு கொண்டு இந்த இடத்துல நம்ம சிஷ்யாளுக்கு வந்து துறக்கும் துறவிகள் போல் சொல்கின்றன சொல் அமுதுன்னு. அவ பேசுறது ஒன்று ஒன்றும் அமுது அப்படின்வான். நிறைய பேர் தோஷ திருஷ்டி நிறைய பேர் பார்ப்பா. இன்னைக்கு உபன்யாசம் பண்ண சுவாமி, இன்னைக்கு முந்திரந்த ஆச்சாரியன் வேற மாதிரி சொல்லுவார், இவர் வேற மாதிரி சொல்ல சரியில்லை அப்படின்வான். இந்த அமைச்சாரெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஆச்சாரியால் ஒரு விதமான பரம போக்கியமான குண விசேஷ குணாதிசயங்களை உடையவாள். அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்ட்டு சொல்லுவதற்கு நாம் யார்? நம்ம சரியா இல்லையே. சரியா இருக்க ஒத்த பெருமாள் ஆச்சார சாந்தம் உக்காத்தி வைக்கிறார் இல்லையா? ஐந்து ஆண்டவனோ வேற பரகாள சுவாமியோ இல்லை எந்த மடத்துலையும் சரி, உனக்கு ஆச்சார ஸ்தானம் படியான ஒரு பாக்கிய விசேஷம் இருந்தால், அந்த ஞானம் இருந்தால் உனக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும். நமக்கு இல்லை, அவளுக்கு கிடைச்சது. ஏன்னா அவாதான் சரியான பாத்திரம் என்பதை நாம் முடிவெடுக்கல, மேல இருக்கிறவன் முடிவெடுக்கிற இல்லையா? அப்போ அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு இவா வந்திருக்க முடியாது. இவா வரத்துக்கு இவாளுக்கும் ஒரு நல்ல விசேஷம் இருக்கிறதால அந்த ஸ்தானத்தை பெருமாள் கொடுத்து நம்மளெல்லாம் பெருமாள் திசையை நோக்கி இழுத்து கொண்டு போக அவளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறார். அதான் சுரக்கம் சுரவிகள் போல் சொல்கின்றன சொல் அமுதுன்னா, அவ பேசுகின்றதான வார்த்தைகளும் அவ உபன்யாசங்களும் அவளுடைய எழுத்து நடைகளுமே நமக்கு ஒரு அனுகிரக விசேஷமாய் சொல் அமுதாய் இருக்கிறதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாய்த்தர். அவ ஒரு செல்வத்தையோ ஒரு பொருளையோ ஒரு புகழையோ என்றுக்கு எதிர்பார்த்தார். இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எடுத்துப்போம். நமக்குள்ளே இப்போ ஸ்ரீமத் ஆண்டவனும் ஐஷங்கரும் ஒரு சமாசனமோ இல்லை சரணாகதியோ பண்ணி வைக்கிறான். யாராவது மனசுக்கிட்ட சொல்லுங்கோ, சமாசனத்துக்கு இவ்வளோ ரூபா, சரணாகதிக்கு இவ்வளோ ரூபான்னு நியமிச்சிருக்காளா? இல்லை காலட்சேபம் சொன்னால் இவ்வளோ சம்பாதனை பண்ணு கேட்டிருக்காளா யாராவது? காலட்சேபம் சொல்லணும்னு சொன்னால் அவகாசம் வந்தால் நிச்சயம் சொல்கிறான். இல்லைன்னா தகுந்த அதிகாரிகளை காட்டுடே, என்னால் முடியாது, நிசும நாளாக சரியா போச்சு, அவகாசம் இல்லடா, இந்த ஆஸ்தான் வித்வான் இவர்கிட்ட போய் வாசி அப்படி அனுப்புகிறான். ஆண்டவன் அப்படி சொல்கிறார், ஏய் இவர்கிட்ட போடா, இது சரியா இருக்கு, டோலை எல்லாம் போனோம், உடனே சமாஷ்டத்துக்கு கைவிட்டு வந்தாருடா, அதை பார்க்க வேண்டியதாருடா, இவர்கிட்ட போ, நம்ம சிஷ்யர் இவர், நம்ம வித்வான் மடத்து வித்வான் ஆசிரம வித்வான், அவர்கிட்ட போய் வாசி அப்படி என்று தன்னால் அனுகிரகம் பண்ண முடியாட்டாலும் எங்கு இந்த ஞானத்தை தேடி போகிற அந்த குழந்தைக்கு வந்து ஞானம் கிடைக்குமோ அந்த இடத்த கைகாட்டி விடுறா இல்லையா? அதுக்கு நீ நம்ம சம்மானம் பண்ணுறோமா? சொல்லிட்டு அக்ஷதையே நம்ம கொடுக்குற அனுகிரகம் பண்ணுறா, அதுக்கு நம்மளால் சம்மானம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? பின்னாடி தாய் இவருடைய வைபவத்தை பின்னாடி ஒரு பாசனத்தால் தேசிகன் சாகி அதிகாரங்களை சாகிக்கிறேன், அது பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம இப்படிப்பட்டவாள் இப்போ இந்த சமாஷ்ட பரணியாசத்துக்கு சமாஷ்டம் நீங்கள் பத்து பேர் சாமி தலைக்கு 10,000 வாங்கன்னா யாரும் சமாஷ்டம் பண்ணிப்பீங்களா? நீங்கள் யாராவது வந்து இல்லை சரணாகி தான் அனுப்பிப்போமா? நம்ம பிரீதிப்பட்டு பசுல 100 ரூபாய் இருக்கோ, 200 ரூபாய் இருக்கோ, இல்லை 1,000 ரூபாய் இருக்கோ, இன்னும் ஒரு 4 பழம் வச்சு ஒரு புஷ்பத்தை வச்சு சேவிச்சுட்டு போகலாம், ஆச்சாரம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவளுக்கு வேண்டியது நீ பிரபன்னனாக வேண்டும். இந்த ஜீவனை பெருமாளிடத்தை சேர்க்க உண்டான பொறுப்பானது ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்கும் மலாதிபதிக்கும் அந்த பெருமாள் வழங்கியிருக்க சிட்டாச்சாரத்தை அதுக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியால் செய்து காட்டிருக்கா? அது வழி ஒற்றியே இவா போயின்னு இருப்பாளே தவிர கீழே இறங்கி வந்து இதுக்கு எனக்கு இவ்வளோ ரூபா கொடுறா சமாஷ்டம் ஆச்சார் 2,000 10,000 வயசு சம்பாதம் யாராக கேட்டிருக்காளா? பழம் வச்சு செவிக்காலும் அக்ஷதை போடுறார், பழம் வச்சு செவிக்காட்டம் சிம்மன் சைட போனால் விநியோகம் கொடுக்குறா நமக்கு, ஐஷிங்கர் அக்ஷதை போடுறாரு இல்லையா? அப்போது புகழை எதிர்பார்த்து நம்ம ஆச்சாரால் நமக்கு நல்ல உபதேசத்தையோ ஒரு கிருதியோ பண்ணலை, சமாஷ பரணி அதை பண்ணலை. இந்த சம்பிரதாயம் தழைத்து ஓங்குவதற்கு சியப்பதியுடைய கட்டளையை ஆச்சியார ரூபத்திலே இவா எடுத்துட்டு இருக்கா. நேற்று வரைக்கும் நம்மளோட ஒரு சகாயம் இருந்திருப்பார் அந்த சுவாமி, இன்றைக்கு ஆச்சாரிய அவருடைய ஆச்சார அனுகிரகத்தாலே பகவனுடைய நியமனத்தாலேயே ஒரு ஆச்சார ஸ்தானம் கிடைச்சிருக்கு. அப்போ அங்கே வந்தோடனே அவர் ஆச்சாரிய கல்லும் மரமாக இருந்தாலும் ஒரு சுதந்திரத்தை வச்சிருந்த காஷாயம் வச்சிருந்தா சன்னியாசி நம்ம சேவிக்க வேண்டியது நம்முடைய கர்த்தவியம். கர்த்தவியம்னா கடமைன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இது முந்திரந்த ஆச்சாரியம் இப்படி உபன்யாசம் பண்ண சுவாமி, பின்னாடி வந்த ஆச்சாரம் உபன்யாசம் தெரியல ஒன்றும் தெரியலன்னு சொன்னால் அந்த பாவத்தை சுமப்பதற்கு நம் முதுகு போராது, முதுகு போராது. சொருகின்றன சொல் அமுதேன்னு போட்ட சுவாமி ஏன் சொன்னா, அந்த அவதாரப்படாதர அவ பேச ஒவ்வொரு வார்த்தையும் சரி, ஒவ்வொரு எழுத்துக்களும் சரி, வியாசங்களும் சரி, அனுகிரகமாயிருக்கு.
அந்த அது மொத்த எழுத்துமே அமுதன் சுவாமி தேசியின் திருவாக்கு பாசுரத்தை. இந்த இந்த திருவாக்கை யாராவது நம்ம கடைபிடிக்கிறோமா சொல்லு, மனசந்தோட சொல்லுங்க. தோஷ திருஷ்டி தான் முதல்ல வருது எல்லாருக்கும். சக்கர பொங்கல்ல கொஞ்சம் காந்தி இருக்கும் சுவாமி, மேல்பாக நன்னாதான் இருக்கும், லேசா கும்பவாசனை வரும். 5000 ரூபாய் பணம் கட்டின இன்னைக்கு கும்ப அந்த தளி பொண்ணம் காந்த அடிச்சிட்டான்னு சொல்லுவான், மேல்பாக சாப்பிட்டா நன்னாதான் இருக்கும். அது போதும் தூக்கி வந்து ஒரு சாகலை கொட்டல சாப்பிடுறா, இருந்தாலும் காந்த வாசனம் வந்துன்னு சொல்றான் அந்த இடத்துல இல்லையா. அந்த தோஷத்தை மட்டும் பார்க்கும்படியான புத்திய பெருமான் நமக்கு கொடுத்துருக்கான். ஏன்னா நம்மளோட ஞானமானது அந்த பரிபக்குவம் அடையாத நிலையில இருக்கு சுவாமி. அத அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு ஆச்சாரியால் நமக்கு ஒரு நல்ல உபதேசத்தின் மூலமாகடே அதெல்லாம் ஏண்டா பார்க்க நல்ல விஷயத்தை எடுத்துன்னு போடா இல்லையா. எப்படி அன்னப்பறவையானது நீர்ல இந்த பாலை பிரிக்குமோ அதே மாதிரி இருன்னு சொல்லி தேசிய பின்னாடி சாய்க்கிறார். அப்படியானது பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இதற்கென்றவற்றி வையந்தால் அறமளதென்று எம்பார் கறக்கும் கருத்துரை தேசிகர். கறக்கும் கருத்துரைதான மனசுல பத்தி எல்லாத்தையும் பதிவச்சு மொத்தத்தையும் இந்த 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 சேதரனான இந்த சிஷ்யனுக்கு சொல்லி தரணுமே பெருமாளை பத்தின்னு பொறுப்ப வாழ்க்கை இருக்கு. தேசிகர் என்ற பதத்துக்கு தேசிகர் பெயரே தேசிகர் சொல்லாதுன்னு நினைச்சுக்கோ. தேசிகர் தேசிகர் தேசிகர்னு சொன்னாக்கா அவருடைய ஆச்சாரியரை சொல்ற முன்னாடிகள் இந்த ஆச்சாரியர் சொல்றன்னு அர்த்தம். விதத்தை தேசியர் கங்கண நம்ப எண்ணி ஒரு பசுவிட தன்னத்திலேருந்து ஒரு கண்டு கூட்டி எப்படி பாலை எதிர்பார்த்துட்டு இருக்குமோ அது கண் கண்ணசைவாலே அம்மா அப்படின்னு கத்தத்துக்கு முன்னாடி இந்த தாய் பசுவே அதனுடைய தன்னியத்தின் சீரத்தை கறந்து இதுக்கு அனுப்பி அளிக்கிறது. அதே போல நம்ம ஆச்சாரியால் நமக்கெல்லாம் நல்ல உபதேசத்தை வழங்கி இந்த சமாஜ பலன்யாசத்தை பண்ணி பெருமாளுடைய திசையிலே நம்ம திருப்பி விட்டு எங்கெங்கயோ வேற ட்ராக்ல போற பாடு இதுதான்டா ரைட் ட்ராக் அப்படின்னு கொண்டு வந்து விட்டு பெருமாளுடைய பெருமையை சொல்லி அதுக்கு ஆச்சாரியால் சொன்ன வழிகளை சொல்லி டே சரணாதி பண்ணிக்கோன்னு காட்டி இந்த ஜீவனை வேறு திசையிலே செல்லாமல் பெருமாளுடைய சேர்ந்து இந்த ஜீவன் மறி இந்த தேகம் மறிக்கும் போது அச்சிராதி மார்க்கமாய் சென்று பரபதத்தை அடைந்து அவன் நித்தமுத்த கோட்டியுடைய ஆச்சாரிய கோட்டியுடைய சேர்ந்து கைங்கரியம் பண்ணும்படியாகவும் இவன் பண்ணும் கைங்கரியமானது பெரிய பெராட்டியாருக்கும் பெரிய பெருமானுக்கும் சேரும்படியான ஒரு ஸ்திதியை இந்த பூலோகத்தை பண்ணுவது யாருன்னு கேட்டா பெருமாள் கூட இல்லை சுவாமி, அவருடைய நியமனத்தின் வேலையை பண்ணுவது நம் ஆச்சாரியால். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் நல்லா படிச்சவா உத்தியோகத்தை இருக்கிறவா. இந்த விஷயம் நம்ம மனசுலே வந்து ஆச்சாரியன் சொன்னா பட இந்த பாசனம் இந்த பாசனம் பாருங்க 4 வரி பாசனம் சுவாமி, இதுக்கு இன்னும் 2 நாள் உபன்யாசம் பண்ணலாம். அவர் விஷயம் இதுல இருக்கு. இந்த இடத்துல ஒரு புகழும் இல்லாத ஒரு தேசிகன் என்னை எல்லாரும் பூஜிக்க போறான்னு நமக்கு கிரந்தம் பண்ணி கொடுத்தா 108 பண்ணாரா. தேசிகனை வசப்பாடினவா ஜாஸ்தி, தேசிகனுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னவா ஜாஸ்தி, இதர மதத்தா தேசிகனை தூஷிச்சா, இவர் கவியா போட்ட சம்ஸ்கிருத கவின்னு சொன்னான். எல்லாத்தையும் ஏறி மிதித்து சியப்பதி ஒருவனே லோக திருஷ்டி காத்தா அவனை தொழுவதே ஒவ்வொரு ஜீவாத்மாக்கம் உரியது. ஜீவன் வேறு பரமாத்மா வேறு அச்சேதன வஸ்து வேறு அச்சேத வஸ்துல பெருமாளானவன் கரந்தெங்கும் பரந்தலனா இருக்கான்னு ஆழ்வார் வாக்க மெய்ப்பிச்சு காட்டினார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல இல்லையா. அப்போ அவரே மனசு வந்து 128 கிரந்தம் இதெல்லாம் நான் இந்த அமுதாஸ்வாதனை சேவிக்கிறோம்னா அவர் அந்த கிரந்தத்தை எதையும் எதிர்பார்க்காது பெருமாளை காட்ட வேண்டும் மத்த சிஷ்யனுக்கும் சொல்லி இந்த அற்புத கிரந்தத்தை. இதுல கிரந்தத்தை என்ன இருக்கு சுவாமி, திருமந்திரம் துவயம் கர்மஸ்லோகம் காக சரணாகதி விபீஷ சரணாகதி பின்னாலே பாஷிகார பத்தி ஒரு பாசுரம் நம்மாழ்வாரை பத்தி விசேஷ பாசுரம் ஒரே கருத்து அடிச்சிருக்க 38 பாசுரத்துல கடிச்சிருக்காரு. இத திருப்பநாழ்வார வைபவம் சாதிச்சிருக்காரு. முனிவாகன போகமா இந்த இடத்துல ரகசியங்களை அடக்கி வச்சிருக்காரு. அடக்கி வச்சது 38 சொன்னதையும் தனித்தனியா வெளியில எடுத்து தனி கிரந்தமாய் திருமந்திரம் துவயம் கர்மஸ்லோகம்னு தனியா காட்டினார். ஏன்னா அது ரொம்ப பெரிய வஸ்து. பெருமாளையே தலையிலேருந்து திருவிழையில் சுட்டு பாக்குறவாறு வஸ்து சுவாமி 3 மந்திரம் அதுல. அதனாலே அதை தனித்து காட்டி அதற்கென்று ஒரு தனி கிரந்தத்தையும் சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்துருக்காரு. அப்படின்னாக்கா இந்த நம்ப நம்பை போலே ஞானம் இல்லாத வாளுக்கு அவர் பண்ண பெரிய கிருபை பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் அப்படிப்பட்டவர் அவள் ஆச்சாரியர்கிட்ட தான் கத்துன்றத தேசிகர் கண்டட நம்ப எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொல்கின்றனர் சொல் அமுதே. இது நம்ப நினைச்சுக்கிறது தேசிகர் சொல்ற எனக்கு என் ஆச்சாரியன் எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் சிஷ்யனாயிருந்தேன் அந்த காலத்தே எங்கிட்டேன்னு எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய அப்புள்ளார் சகலாத்த ஞானத்தை எனக்கு அனுகிரகம் பண்ண சுவாமி அவர் எதையும் எதிர்பார்க்கல. கிருஷ்ணன் அர்ஜுனன் என்ன எதிர்பார்த்தார் கீர் சொன்னதுக்கு சரியா,
நாதபடிகள் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்த்து 4000 கண்டுபிடிச்சார், நம்மாழ்வா எதை எதிர்பார்த்து 4 சதுர்வேதத்துல தமிழாக்கி கொடுத்தார் நமக்கு இல்லையா? பின்னாடி கலியன் நம்மாழ்வார் பண்ண கிரந்தத்துக்கு ஒரு அணையாய் 6 பிரபந்தம் பண்ணாரு. கோதை பிராட்டியார் வந்து வேதசாரத்தை நமக்கு திருப்பாய் மூலமா அணியில் இன்றி நமக்கு ஓங்கி உலகளந்தன் ஓங்கி உலகளர திருப்படி தான் நமக்கு உச்சிதம் என்றும் அதையே நாம் சேவிக்க வேண்டும் என்று சித்தன் சிற்காலே வந்து உன்னை சேவித்துன்னு சொல்லிட்டு போனாலே அந்த ஒரு பாட்டுல முடிச்சா சுவாமி சம்பிரதாயத்தா அண்டாள் நாச்சியார். எதனாலே ஏதாவது எதிர்பார்த்தாரா? அவள் கல்யாண ரங்கநாதன் கல்யாணத்தை நம்மளாம் சீர் கொண்டு போவோம் எதிர்பார்த்தாளா? இல்லை எனக்கு தனியா சன்னதி கட்டு அர்ச்சனை போடணும் அவள் எதிர்பார்த்தாளா? யாரும் பெருமாள் வார்த்தையை கேட்கல, கீதை சொன்னதை கேட்கல. ஏ சுவாமின்னு அவர் ஆசனத்தில் இருக்கா, அடியேன் போறேன்னு இறங்கி வந்தா இங்க நமக்கோசம் கிருப பண்ணாலே அதுதான் பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் எதையும் எதிர்பார்க்காது. ஒரு கன்று தண்டு ஒரு கன்றுக்கு இறங்கிய தேனுவை போல நமக்கு நம்ம பயத்து நம்ம பெயர்ல பரிதாபப்பட்டு ரொம்ப இறங்கி அந்த பெருமாள்டேன்னு சரி, இந்த இணை கூட அழிஞ்சர் ஆச்சார ஆண்டவன்டேன்னு சரி, அவ வந்து பிரதிபலனை ஒன்றும் எதிர்பார்க்காம சொன்னான். இதுதான் அழகா திரும்ப அந்த மதுகையாழ்வா சாத்தியர் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு சொன்னார். பயன் என்று நம்மாழ்வாருக்கு என்ன சுவாமி என்னால பயன்? ஏதோ பாத்திர சொன்னேன் நான் பட்டோலை படுத்தினேன், நான் என்ன பண்ணிட்டேன் அவருக்கு? இருந்தாலும் சுவாமி நம்மாழ்வார் எனக்கு திருவாமிழை கொடுத்தார் அப்படின்னார், திருவுருத்தத்தை ஏதோ சொன்னார் அப்படின்னார், திருவாசிரியம் பெருந்திருந்தா ஏதோ சொன்னார். மதுரை ஆழ்வாளர் நம்மாழ்வாருக்கு என்ன பிரதிபலன் பண்ண முடியும்? 16 பிராயம் திருப்புள்ளிங்குடி அவன் என்ற ஆழ்வாருக்கு மதுரை ஆழ்வார் என்ன பண்ணிட முடியும்? வேற ஒருத்தரை கூட வச்சு எழுதலாம், ஆனா மதுரை ஆழ்வார் எழுதல என்பதான விதியிலே எழுதப்பட்டது. அவர் வரைக்கும் காத்திருந்தார், அவர் கேட்காம அன்னைக்கு ஒரு கல் எடுத்து போட்டார் இதுதான் அப்படின்னு சொன்னார். அவருடைய ஞானத்தை இவர் புரிஞ்சுட்டார், உடனே பாசுரம் பிரவாகமா வந்தது. அவர் எப்ப முடிக்கிறாரோ அப்ப பாசுரம் சொன்னார், எப்ப சொல்றாரு இவர் எழுதினர். இதுதான் சிஷ்ய லட்சணம், அது ஆச்சார லட்சணம். எவனோ சச்சிஷ்யன் தேர்ந்தெடுக்கிறார் பாரும் நம்மாழ்வார், அவருக்கு அந்த ஞானம் இருந்தது. யார் ஆச்சாரம் தெரிஞ்சு நேர மதுவையார் அவருக்கு இந்த ஞானம் இருந்தது. இது ரெண்டும் பரஸ்பரம் எப்படி இருந்ததுன்னா எதையும் எதிர்பார்க்கலவா, பெருமாளை காட்டினாலும் வந்திருந்தா. அதே போல ஆச்சாரியால் பகவான் நியமனத்தின் பேரிலையும் பூர்வாச்சார நியமனத்தின் பேரிலையும் தத்விஷயங்களை நமக்கு ஒரு தேனுவை போல கறந்து தொழுகின்றன சொல்லுவது என்பதானது இந்த 16வது பாத்திரத்துல வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. மேற்கொண்டு காலசரணாகதி பீசரணாகதிய சுவாமி தேசிகன் சாதிக்க போற நாளைய தினத்துல அதை நாம எட்டாமதி அனுபவிப்போம் என்று உபன்யாசம் வந்துக்கிறேன். இப்ப ஆட்சிகள் வந்து ஏதாவது கமெண்ட்னா சொல்லலாம், ஏதாவது சந்தேகம்னா சொன்னா அடியன் தெரிஞ்சளவடைய பதிலடிக்கிறேன். அடியன் தாசன் அடியன் தாசன் கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.